இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். திருப்பாடல் 79. நாட்டின் விடுதலைக்காக மன்றாடல். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும், உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. ஆண்டவரே, எம் அண்டை நாட்டார் உம்மை பழித்துரைத்த இழிச்சொல்லுக்காக 7 மடங்கு தண்டனை அவர்கள் மடியில் விழச் செய்யும். அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறைதோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூலை 26 செவ்வாய்க்கிழமை அன்று ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திலே நாம் சந்திக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த புதிய நாளிலே ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் பேரன்பும் நம் மீது இருப்பதற்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய திரு கண்கள் இந்த உலகின் மீது இருப்பதற்காக நன்றி சொல்லுவோம். வாக்கு மாறாத கடவுள், நம்பத்தக்க கடவுள் இன்றும் நந்த பொழுதை புலர வைத்திருக்கிறார். ஒவ்வொரு விடியலிலும் ஆண்டவருடைய மாட்சியை காண நம்மை அழைக்கிறார். எனவேதான் இந்த திருப்பாடல் 79 நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். கொற்று நினைத்து பார்த்தால், ஆண்டவருடைய மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆண்டவருடைய மாட்சி என்கிற போது அவருடைய இரக்க குணம், அவருடைய பேரன்பு, அவருடைய வாக்கு பிறழாமை. ஆக இப்படியாக நீதியும் இரக்கமும் சாந்தமும் தயமும் கொண்டு அந்த அரியணைகளை அமர்ந்து கொண்டு விண்ணகத்திலிருந்து இந்த மண்ணகத்தை நோக்கி கொண்டே இருக்கிற கடவுள் தன்னுடைய மாட்சியை, தன்னுடைய குணங்களை இந்த மக்களுக்கு சென்று அடையும் வரை அவர் தூங்குவதில்லை. காரணம், இந்த உலகம் தன்னுடைய மாட்சியினால் அது மீட்கப்படுகிறது. கடவுளுடைய இரக்கத்தினால் அது மீட்கப்படுகிறது. எனவேதான் நாம் பார்க்கிறோம், அரியணையில் அமர்ந்திருக்கிற அந்த கடவுளுடைய மாட்சி அவரது பரிசுத்த பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். ஆக இந்த மண்ணுலகில் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய படைப்புகள் அத்தனைக்கும் இயேசுவினுடைய பெயரை தவிர வேறு ஒரு பெயரை நாம் இதுவரை கிடைக்க பெற்றதில்லை. காரணம், இயேசுவினுடைய பெயர்தான் நமக்கு மீட்பு. இயேசுவினுடைய பெயர்தான் நமக்கு விடுதலை. இயேசுவினுடைய பெயர்தான் நமக்கு இன்றும் என்றும் வாக்கு மாறாத தெய்வம். ஆக இந்த நாளில் தாய் திருச்சபையானது புனிதர்கள் சுவாக்கின் அன்னம்மா இந்த புனிதருடைய விழாவை கொண்டாடுகிறது. இயேசுவினுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், அதாவது தாத்தா பாட்டி, இவர்களுடைய விழாவை கொண்டாடுகிறது. அன்னை மாமரியினுடைய பெற்றோர்களுடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த இரண்டு நபர்களுமே வாய் விசுவாசத்திற்கும் இன்னேன் மீட்பின் மாட்சிக்கும் விடியல் காலர்களாய் இருந்தார்கள். இவர்கள் துவக்கி வைத்த விசுவாசம் அன்னை மாமரியிடம் இருந்தது. அன்னை மாமரியிடம் கண்ட அந்த இறை வார்த்தையினுடைய விசுவாசம் இயேசுவின் மீது இருந்தது. ஆக இப்படியாக இந்த புனிதர்களுடைய தங்களுடைய வாழ்விலே குடும்பங்கள் விசுவாசத்தினால் கட்டி எழுப்பப்படுகிற போது அந்த பிள்ளைகளும் உயருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நாளில் நம்முடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், அதாவது தாத்தா பாட்டி, அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள்தான் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறவர்கள். அவர்கள்தான் நமக்கு பக்கபலமாக இருப்பவர்கள். எனவே தான் நாம் பார்க்கிறோம்,
இந்த மத்தேயு நற்செய்தி 13 பார்க்கிறோம். நல்ல விதைகள் விதைப்பவர்கள் நம்முடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், நம்முடைய தாத்தா பாட்டிகள், நம்முடைய விசுவாசிகள், நம்முடைய பெற்றோர்கள். ஆக இவர்களுக்காக ஜெபிப்போம். நல்ல விதைகளை விதைத்து கொடுத்து இன்றும் என்றும் நம்முடைய குடும்பங்களிலே இயேசுவினுடைய ராஜ்யம் வளருவதற்கு உதவி செய்த இந்த பெற்றோர்கள் எந்நாளும் வாழ்வார்களாக. அவர்களுடைய விசுவாசமும் அன்பும் நம்மிலே குடியிருப்பதாக. இறந்த நபர்களுக்காக ஜெபிப்போம். இந்த மாமனிதர்கள் நமக்கு கொடுத்த விசுவாசத்தை நாம் நினைத்து பார்ப்போம். எந்நாளும் அவர்கள் விதைத்த விதையானது நமது உள்ளத்திலே இருக்கிறது. நாளும் பொழுதும் நல்ல கனிகளை பெற்றெடுத்து, நல்ல கனிகளை கொடுத்து குடும்பத்தில் அமைதியும் சமாதானமும் நிலவும்படி ஜெபிப்போம். இந்த நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் நாம் நினைத்து பார்ப்போம். இந்த புதிய நாளில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மோடு உடனிருக்கிறார். எனவே நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. அன்பே உருவான இறைவா, எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆமென்.